ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி வீடியோ போட்டு. ஏன்னு கேட்டோம்னா, நடுப்புற கொஞ்சம் வந்து இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் வந்துச்சுல, அதுக்காக கொஞ்சம் நான் வந்து படிச்சுட்டு இருந்ததுனால என்னால் வந்து வீடியோஸ் எதுவும் போட முடியல. இப்போ தான் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா எப்படி எழுதியிருக்கிறீங்க, க்வெஸ்சன் பேப்பர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேங்க. இப்போ பார்த்தோம்னா, நாங்கள் வந்து கேரளாவிலேருந்து இப்போ லால்குடிக்கு வந்திருக்கோம். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து அங்கே குவார்ட்டர்லி கேரளாவில் வந்து 1 வீக் பிஃபோரே முடிஞ்சிடும். நம்ம தமிழ்நாட்டை விட கம்பேர் பண்ணுறப்போ 1 வீக் பிஃபோரே அங்கே வந்து முடிஞ்சிடும். ஓணம் லீவோட சேர்த்து லீவ் விட்டுருவாங்க. இப்போ கரெக்டாக எனக்கு எக்ஸாம் சமயத்தில் லீவ் வந்துருச்சு. நான் இங்கே வந்துட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த சண்டே தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். தம்பி இங்கே லால்குடியில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஜூன் மாதம் வந்து வீடு பால் காய்ச்சினாங்க. அந்த மே ஜூனில் வீடு பால் காய்ச்சினாங்கல்ல, அப்போ நான் வீடியோ போட்டிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வீடை வந்து பார்க்குறேன். இப்போ பார்த்தோம்னா வீடு எந்த அளவுக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ உள்ளுக்குள்ளே இன்டீரியர் ஒர்க்கு இதெல்லாம் நான் காமிக்கிறேன். இப்போ நான் வெளியிலேருந்து காமிக்கிறப்ப வியூ பார்த்துருப்பீங்க, எலிவேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இப்போ உள்ளுக்குள்ளாரையும் பார்த்தோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் வந்து ஒரு ஒர்க் இருக்குது, அதுக்காக தான் உள்ளுக்குள்ளார சாரம் இதெல்லாம் கட்டியிருக்காங்க. இந்த லாக்லாம் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொட்டேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப செக்யூர்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பர்கோலா மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் ஏதோ கண்ணாடி வச்சுட்டு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சிமெண்ட்லாம் பூசி கொஞ்சம் ஒர்க் இருக்கும் போல், அதனால வந்து உள்ளுக்குள்ளார வந்து சாரம் கட்டியிருக்காங்க. நான் வீடியோ ஷூட் பண்ண சமயத்தில் அன்றைக்கி வந்து ஒர்க்கர்ஸ் யாரும் வரல, அதனால தான் வந்து அது இது சண்டே போல் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணதுங்க. இது கீழே இப்போ நுழைஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு பெட்ரூமு. இதிலலாம் வந்து இன்டீரியர் ஒர்க் வந்து இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அந்த கபோர்டு இதெல்லாம் வந்து எல்லாம் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து சும்மா எம்டியாக இருக்குது. இது வந்து பாருங்கள், ஃபேன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது என்ன மாடல்னு எனக்கு சரியாக சொல்ல தெரில, பட் ஆனால் வந்து இது வந்து ஃபேனோட காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, ஆனால் வந்து கரண்ட் பில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமாங்க. ஃபால் சீலிங் இதெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்விட்ச் எல்லாமே வந்து ஆங்கர் மாடலில் இப்போ வந்து ரீசெண்டாக என்ன வந்திருக்கோ அந்த மாடல் தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணது. இது பார்த்தோம்னா நம்ம ஸ்விட்ச் போட்டிருக்க மாதிரியே நமக்கு தெரியாது, பட் ஆனால் அந்த நடுப்புற சென்டரை வந்து ஒரு ரெட் கலர் இண்டிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா நமக்கு வந்து லைட் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, நேரில் பார்க்குறப்ப மேலே அந்த கலர்ஃபுல்லாக இந்த இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சைடு பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு பெருசாக ஒரு இது வச்சுருக்காங்க. இது என்னென்னு பார்த்தோன்னா என்ட்ரன்ஸில் நுழைஞ்சோன்னா வந்து அந்த சைடில் செவரில் பதிக்கிறதுக்கு புத்தர் சிலை மாதிரி ஏதோ அந்த கல்லுலே அப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதான் அதை தான் வந்து துணி வச்சு எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. என்ன ஃப்ரண்ட்லலாம் என்ன கார் பார்க்கிங்க அதிலலாம் டைல்ஸ் பதிக்கணும், இன்னும் ஒர்க் இருக்குது. பிள்ளைங்க ஏதாச்சும் வந்தால் தட்டி விட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த பெட்ரூம்லேயே பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளார வந்து பாத்ரூம் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லைங்க, வீட்டில் எல்லாம் ஒர்க்கு நடந்துட்டுருக்குது. உள்ளுக்குள்ளார அங்கங்கே டஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. நான் வந்து சரி, நான் அதுக்கடுத்து இன்னொரு 1 வீக்கில் நான் ஊருக்கு போயிடுவேன் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தோம்னா இங்கேயுமே யாருமே என்ன பாத்ரூம் இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்குது, எல்லாமே தண்ணி வரும், எல்லாம் கனெக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு கொண்டாச்சு. பட் ஆனால் இது இன்னும் எதுவும் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பாத்ரூமில் அந்த வால் டைலில் வந்து ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கலர் வந்து அந்த டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே கீழே உள்ள பெட்ரூம்லேயும் சரி மேலே உள்ள பெட்ரூம்லேயும் சரி அந்த டைல் நீங்கள் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். தம்பி வந்து அப்போ ஃபாரினில் இருந்தால், நாங்கள் தான் இங்கே போய் பார்த்து சூஸ் பண்ணது. அவன் வந்து சொன்னான் இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து சூஸ் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இது வந்து கீழே உள்ள ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்தாச்சு. அதுலேயும் பார்த்தோம்னா இங்கே ஃபேனுக்கு பார்த்தோம்னா டூயல் ஸ்விட்ச் மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ரெண்டு இடத்துலையும் மேலே லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே கீழே உள்ள ஸ்விட்ச் போர்ட்லேயும் பார்த்தோன்னா ரெண்டு இடத்துலையும் சின்னதாக ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. இது டூயல் ஸ்விட்ச், அதாவது நம்ம அங்கே படுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஸ்விட்சை போட்டோம்னா இங்கே பக்கத்தில் பெட்டில் படுத்தோன்னா தூங்குறப்ப அப்படியே ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி, ஏசி போட்டுட்டு இருக்கப்ப ஃபேனை ஆஃப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி டூயல் ஸ்விட்ச் கனெக்ஷன் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பெட்ரூம்லேருந்து அதுக்கடுத்து நம்ம இந்த சைடு அப்படி வந்துட்டோம் அப்படின்னோம்னா இங்கே வந்து எப்படி சொல்கிறது, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ இந்த என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடம். அதுலேயும் மேலே வந்து ஃபால் சீலிங்கு அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரிப் லைட்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்விட்ச் தான் நான் போட்டு காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய லைட் கனெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கணுங்க. இப்போ உள்ளது நான் ஸ்விட்ச்சு போட்டேன்னா என்னென்ன லைட் எரியுதோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சது. இது பார்த்தோம்னா ஹாலுங்க, நல்ல பெருசாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக வீடு பால் காய்ச்சிறப்ப வெறும் இந்த ஹாலில் இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் எதுவும் பண்ணல. இப்போ நாங்கள் வந்து பார்த்தப்ப அந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவாக நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, இதெல்லாம் நாங்களாம் வந்து நாடகத்தில் படத்தில் இந்த மாதிரி இதை தான் பார்த்துருக்கோம்.
அதெல்லாம் இப்போ வந்து நேரில் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. இதெல்லாம் வந்து நம்ம வீடாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஆனால் அமௌண்ட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம வீடு கட்டுறதை விட இந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் தான் எக்கச்சக்கமான காசு வந்து போகுதுங்க. அது வந்து இப்போ தம்பி பண்ணுறப்ப நான் அதெல்லாம் வந்து கவனிக்கிறப்ப தான் எனக்கு தெரியுது. அதுவும் அந்த லைட்டிங்கு இதெல்லாம் வைக்கிறப்ப நான் கூட கேட்டேன், ஏன்டா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், ஏன் இவ்வளோ காசு போட்டு அப்படிங்கிறப்ப. அப்போ அவன் சொன்னது வந்து லைஃப்பில் ஒரு டைம் வந்து வீடு கட்டுறோம், அது வந்து நம்ம நல்லா வந்து சூப்பராக கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து நினச்சி கட்டினது. அதை இப்போ பார்க்குறப்ப அவன் என்ன சொல்கிறான், இப்போ அக்கா பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க, தான் பிள்ளைங்க எல்லோரும் வர்றப்போ எல்லா பிள்ளைங்கள்லாம் என்ஜாய் பண்ணட்டும், நம்ம தான் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணல, பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து கண்ணாடி வந்து ஒன்று வச்சுருக்கான், அதுலேயும் பார்த்தோம்னா அதுக்கு ஸ்விட்ச் கொடுத்துட்டு அதில் லைட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம 3 டைம்ஸ் அழுத்தணும் அப்படின்னம்னா அந்த எல்லோ கலர் வந்து 3 கலராக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது. நல்லா டார்க்காக இருக்குது, அப்புறம் வந்து வார்ம் எல்லோவாக இருக்குது, அப்புறம் லைட் எல்லோவாக, அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பிள்ளைங்க மேக்கப் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாச்சும் நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை எப்படி சொல்கிறதே தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் கேரளாவில் இருந்தப்போ இங்கே எல்லாம் ஒர்க் நடந்துட்டுருக்கப்போ தம்பி வந்து எந்த ஃபோட்டோஸுமே எடுத்து எங்களுக்கெல்லாம் எதுவுமே காமிக்கல. அப்போ அவன் சொன்னது என்னென்னா, நேரில் நீங்கள் போய் எல்லோரும் பார்க்கணும், நேரில் பார்த்து நீங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணணும், அதனால தான் நான் எதுவுமே அவன் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கவும் இல்லை, எங்களுக்கு எதுவுமே காமிக்கவே இல்லை. நான் இப்போ நேரில் பார்க்குறப்ப தான் இது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, நம்ம வீடாடா இது அப்படிங்கிற மாதிரி. ஹால்லே பார்த்தோன்னா ஒரு இடத்துல பூஜை அறைக்கு வந்து இதெல்லாமே வந்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணவங்க பார்த்தோன்னா புதுக்கோட்டையிலேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கான், ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க போல். நான் என்ன அவங்கள நான் இப்போ ஊருக்கு வந்ததுலேருந்து அவங்கள என்ன பார்க்கவே இல்லை. புதுக்கோட்டையிலேருந்து அங்கே வந்து ஸ்டே பண்ணி அப்படியே வந்து பண்ணுவாங்களாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, அதாவது கொஞ்சம் டைம்குள்ளார செம்மையாக எல்லா வேலையும் முடிப்பாங்களாம். ஆனால் அமௌண்ட் வந்து செம்மையாக இழுக்கும், நம்ம வந்து அமௌண்ட்டை கொடுக்க கொடுக்க அப்படியே சரசரின்னு இழுக்கும். அவங்க எல்லா ஒர்க்கையும் அப்படியே பார்ப்பாங்க போல். டிவி யூனிட்டும் நல்ல பெரிய டிவி யூனிட்டு அந்த மாதிரி வச்சுருக்கான், பக்கத்தில் ஷோ கேஸு இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துட்டு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம ஹால்லேருந்து இங்கிட்டு வந்தோம் அப்படின்னம்னா கிச்சனும், இந்த சைடில் கிச்சனில் ஒரு ஓரத்தில் வந்து டைனிங்கும் வந்து இருக்குது ஓகேங்களா. கிச்சனுமே பார்த்தோன்னா ப்ளூ கலர் தீமில் வந்து பண்ணியிருக்கான், மைல்டாக வந்து எல்லோ கலரில் சாரி ப்ளூ கலரில் இருக்க மாதிரி, அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் எதுவும் வந்து அடுப்புலாம் எதுவுமே வந்து ஆன் பண்ணல, அடுப்புலாம் கூட எல்லாம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அடுப்பு சிம்னி இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் ஆனால் இதுதான் எதுவும் பண்ணல, ஏன்னா நம்ம சமைச்சிட்டோம் அப்படின்னம்னா உள்ளுக்குள்ளார எந்த ஒர்க்கும் நடக்கக்கூடாது, உள்ளுக்குள்ளார என்ன பெயிண்டிங் ஒர்க்லாம் இருக்குது, அதனால் எல்லா ஒர்க்கையும் முடித்ததுக்கப்புறமேல் வந்து நம்ம சமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால எதுவும் வந்து என்ன சமையல்லாம் வந்து ஆன் பண்ணல. மேபி நான் அடுத்த லீவுக்கு வந்து டிசம்பர் மாதம் வருவேன், அப்போயாவது ஃபுல்லாக ஒர்க்கு முடிஞ்சு நாங்கள் இங்கே வந்து சமைச்சு இங்கே வந்து தூங்குவோம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல டைனிங் பக்கத்துலேயே பார்த்தோம்னா இங்கே வந்து கை கழுவுற மாதிரி ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்கான், கீழே வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு நல்லா சூப்பராக அந்த டோர் எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதை நம்ம எடுக்கிறது திறக்கிறப்பே நமக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, ஃபீல் குட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் கலரும் பார்த்தோன்னா எனக்கு இந்த மாதிரி ரொம்ப லைட் கலர் செட்டிலாக உள்ளது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா. அப்படி இல்லைனாலும் இந்த மர கலர்லேயே லைட் கலர் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். தம்பி வந்து ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கான், அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே மேலேயே வந்து கண்ணாடி பார்த்தோன்னா நான் கூட தம்பிகிட்ட சொன்னேன், என்னடா நேராக கண்ணாடி இல்லாமல் அது என்ன 3 டைமாக கட் பண்ணி அது ஒரு மாடலா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த இடத்துல வந்து டைனிங் டேபிள் வந்து அங்கே வந்து போடணும் ஓகேங்களா. அது வந்து ஆல்ரெடி இங்கே நாங்கள் ஹாலில் இந்த ஸ்டயர் கேஸ்க்கு அடியிலலாம் வச்சுருக்குறோம், ஃபுல்லாக ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தம்பி வீடு பால் காய்ச்சினப்போ என் தங்கச்சி வந்து அது வந்து ப்ரெசென்ட் பண்ணது. அதுக்கப்புறம் கிச்சனில் பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த தண்ணி வர்றது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓகேங்களா. அது பார்த்தோன்னா ஒவ்வொரு நாபையும் திறக்கிறப்போ ஒவ்வொரு மாதிரியான தண்ணி வர்ற மாதிரி இருந்துச்சு. இதுலேயும் நல்ல மேலே ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டேபிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும், இது இப்படி மேலே இப்படி தூக்கி விட்டோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து டேபிள் மாதிரி வந்துடும். அதில் பார்த்தோன்னா நம்ம காய்கறிலாம் வந்து நறுக்கலாம். இது பார்த்தோன்னா இப்படி மேலே ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இழுத்து விட்டோம் அப்படின்னம்னா இதுவும் வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ் தான். இப்படி இழுத்தோம்னா வெளியில் வருது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் நான் அம்மாட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து மிக்சியோ இல்லை கிரைண்டரோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே இழுத்துக்கலாமா, இழுத்துட்டு நம்ம பக்கத்தில் ப்ளக் பாயிண்ட் இருக்குல்ல அங்கே வச்சுக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைக்கிறது இல்லை கிரைண்டரில் இது பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. இதுலேயும் நிறைய ஸ்டோரேஜுக்கு எல்லாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் இருக்கிற பழைய வீட்டிலலாம் பார்த்தோம்னா இப்போ நாங்கள் வந்து எல்லாமே திங்ஸ்லாம் அங்கங்கே அப்படி அப்படியே கிடக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் டோர்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு இருந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் உள்ளே தூக்கி போட்டுடலாம், வெளியில் எந்த பொருளுமே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கதான் ஒரு நீட்டாக நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா. அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கிச்சன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளார் வந்து ஏதோ இப்படி ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. அதில் என்ன வைக்கலாம் இதெல்லாம் எனக்கு தெரியல என்ன வைக்கிறது என்ன ஏதுன்ட்டு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இந்த குக்கரு இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அதுக்குள்ளார வச்சுக்கலாமா. இது பார்த்தோன்னா நம்ம அடுப்பு பற்ற வச்சு சமையல் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமேல அந்த சின்னதாக உள்ள டோரை திறந்தோம்னா ஏர் வந்து வெளியில் போயிருமா. அப்புறம் அது கீழே திறந்தோம்னா அதில் ஸ்பூனோ இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த மாதிரி பிளேட்டு அந்த மாதிரி பாத்திரங்கள் அதாவது பாத்திரங்கள் என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் செட் செட்டாக அப்படியே வைக்கிறது போல் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியலங்க இதை பற்றி. அதனால் நான் ஏதாச்சும் வீடியோவில் தப்பாக சொல்லியிருந்தாலே எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா எனக்கு இதை பற்றி அவ்வளோக்கா தெரியாது. அப்புறம் இது பார்த்தோம்னா அது வந்து என்ன குப்பை தொட்டி வந்து வைக்கிறதுக்கெலாம் அந்த ஒரு ஸ்டீல்லே அப்படியே வந்து வச்சுட்டாங்க. குப்பை தொட்டி அதில் வாங்கி நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் நம்ம மளிகை ஜாமான் லொட்டு லொசுக்குன்னு இது மாதிரி என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சுக்க வேண்டியதாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் திறந்து திறந்து மூடி மூடி இது பண்ணணும். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அவுட் சைடில் வைப்போம் பார்த்திங்களா, அந்த வெங்காயம் பூண்டு அந்த மாதிரி இதுங்கள்லாம் வந்து இந்த இதில் வந்து வச்சுக்கலாமா. ஓகேங்களா. இதுலேயுமே வந்து மேலே வந்து அந்த ஸ்ட்ரிப் லைட்டு அப்புறம் ஏதோ அந்த கலர் கலராக லைட் எரியிறது இது இல்லாமல் கீழே கிச்சன்லேயும் பார்த்தோன்னா அந்த கீழேயுமே லைட் எரியுமாங்க. அதுக்கு என்ன கனெக்ஷன் கொடுக்காமல் இருக்காங்களாம். இது வந்து அடுப்பு வந்து இது நான் மட்டும்தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அம்மா யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா அதை மேலே எடுத்துகிட்டு அடுப்பு கூட காமிக்கலாம். நான் என்ன அடுப்பு கூட பார்க்கல. நான் அதுக்கு அடுத்த டைம் வர்றப்போ கண்டிப்பாக வந்து அடுப்புலாம் பற்ற வச்சு சமைச்சிடுவோம். அப்போ நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். அப்போ வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு வியூ கிடைக்கும். இது வந்து வீடியோட பேக் சைடுங்க. வீடியோட பேக் சைடில் ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸ் வச்சு அந்த சைடு வந்து கொல்ல பக்கம் மாதிரி இருக்குது. இங்கிட்ட அவுட் சைட்லேயும் வந்து ஒரு பாத்ரூம் வந்து கட்டியிருக்காங்க. ஏன்னு கேட்டோம்னா நம்ம வெளியிலேருந்து யாராச்சும் வர்றாங்க பாத்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லாட்டி நம்ம ஏதாச்சும் ஒரு கெட்ட விஷயத்துக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னா சந்து வழியாக வந்து குளிச்சுட்டு உள்ளுக்குள்ளார வீட்டுக்குள்ளார போகிறதுக்கு அப்படிங்கிறது பர்பஸ்க்காக அவுட் சைடில் வந்து ஒரு பாத்ரூம் வந்து கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து இப்போ கீழே உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ வந்து ஸ்டேர் கேஸ் வழியாக நம்ம வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து போய் பார்க்கலாங்க. இது பார்த்தோன்னா எஸ் மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்து வச்சுது. பட் ஆனால் வந்து இங்கே இருக்கிற வீடு அளவுக்கு வந்து நல்லா ஃபுல் எஸ் மாதிரி வளையணும்னு சொல்லி தம்பிக்கு வந்து ஆசை. ஆனால் ஃபுல் எஸ் மாதிரி இது வந்து வளையலை. ஓரளவுக்கு லைட்டாக எஸ் மாதிரி வளைஞ்சிருந்துச்சு. இது வந்து எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் தான் இந்த ஸ்டீல் ஒர்க் வந்து பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து பண்ணாங்க. இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சுங்க. இப்போ இதுலேயுமே பார்த்தோன்னா மேலே வந்து அந்த ஃபால் சீலிங்க்கு டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் இன்னும் வந்து அந்த லைட்லாம் வந்து தொங்க விடணுங்க. இது இந்த ஸ்விட்செல்லாம் போட்டோன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா லைட்லாம் இருக்குது. அந்த இடத்துல மேலே ஒரு சின்னதாக ஒரு இது விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அதில் வந்து லைட் நல்லா இந்த ஒரு 5 அடி 6 அடிக்கு தொங்க விடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி லைட் வந்து மாட்டணுமா. அதெல்லாம் என்ன வாங்கலை. வாங்கி அதெல்லாம் மாட்டணும். மாட்டணும்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது வீடு ஒர்க்கு எல்லாம் இன்டீரியர் ஒர்க்கு எல்லாம் முடிகிற சமயத்தில் தான் அதை வந்து வாங்கி இது பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ இங்கே மேலே போனோம்னா இந்த சைடு 2 பெட்ரூம் இருக்குது. அது இல்லாமல் இங்கிட்டு பேக் சைட் பார்த்தோம்னா இந்த தட்டோடு போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே மாடியில் வந்து கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. நான் இது வீடியோ எடுத்தது வந்து மதிய டைமில் வீடியோ எடுத்தேங்க. அதனால் நான் மேலே மாடிக்கு போகல. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து ஒன்லி நான் மேலே மாடி கூலிங் டைல்ஸை மட்டும் நான் காமிக்கிறேன். இது ஏன்னா பகல் டைமில் எடுத்துகிட்டு வர்றதுனால இந்த நான் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். நான் மேலே மாடி மட்டும் அப்புறம் மேலே மாடியில் ஒன்றும் கிடையாது. மொட்டை மாடி இருக்கும். அங்கே வந்து தண்ணி டேங்க் இருக்கும். அவ்வளோதான். இது வந்து மதிய டைமில் நான் வந்து எடுத்தது. அதனால் மேலே போகலை. இது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உள்ள ஒரு பெட்ரூமு. இது வந்து கெஸ்ட்டுலாம் யாராச்சும் வந்தாங்கன்னா தங்குற மாதிரியான உள்ள பெட்ரூமு. அதனால் வந்து எதுவும் அதில் ஒர்க்லாம் எதுவும் இல்லாமல் பாத்ரூம் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு நார்மலான ஒரு இது பண்ணி ஒரே ஒரு ஷவர் மட்டும் வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த சைட்லேயும் பார்த்தோம்னா பர்கோலாம் இந்த செட்டப்லாம் இருக்க பாருங்கள். இதிலலாம் கண்ணாடிலாம் வச்சுருக்காங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதனால தான் சிமெண்ட் பூசினதாக அப்படியே இருக்குது. இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஓகேங்களா. மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பார்த்தோம்னா மேலே அந்த ஃபால் சீலிங் ஒர்க்லாம் வந்து முடிச்சிருக்காங்க. இன்னும் இதில் என்ன பெயிண்ட்லாம் இன்னும் அடிக்கணும். வீடு பெயிண்ட்லாம் அடிக்கணும். ஒன்லி சுண்ணாம்பு மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. இன்னும் பெயிண்ட்லாம் அடித்ததுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். நான் அப்பயும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இதில் என்ன இந்த ஃபேனு இதெல்லாம் எதுவும் கனெக்ட் பண்ணல. எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி லைட்டிங் இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. நம்ம இது மாதிரி ஹோட்டல்ஸ் இல்லை வெளியில் எங்கேயாவது தங்குறப்ப தான் இந்த மாதிரி லைட்டிங்லாம் பார்த்துருப்போம். ஏதோ நம்ம தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ணல, பிள்ளைங்களாவது என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி தம்பி எல்லாம் ரசித்து ரசித்து வச்சுருக்கான். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது உள்ளுக்குள்ளார பார்த்தோன்னா மாஸ்டர் பாத்ரூம் பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்களா இந்த பாத்ரூம் வால் டைல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கீழே உள்ளதில் எப்படி வால் டைல் நல்லா இருந்துச்சு.
அதே மாதிரியே இதுவும் பாத்ரூம் வால் டைல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி இங்கே ஷவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அது வந்து ஆன் ஆஃப் பண்ணிட்டு நமக்கு வந்து பாடி வாஷ் பண்ணுற மாதிரி, மேலே வந்து ஹெட்டுக்கு வந்து வாஷ் பண்ணுற மாதிரி, ஷவர்லேருந்து வர்ற மாதிரி, கீழே வந்து பைப் மாதிரி இருந்தால் அதில் தண்ணி வர்ற மாதிரி, இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்துகிட்டு அன்னைக்கே வந்து என் பிள்ளைங்க ரெண்டு பேரும், என் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாமே இங்கே தண்ணியில் வந்து ஆட்டம் போட்டுச்சுங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த ஷவரோட விலையை மட்டும் கேட்டாலே நமக்கு தலையை சுற்றுங்க. அந்த மாதிரி விலை, அது ஜாக்வார் மாடல்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, விலையே அவ்வளோ ஜாஸ்தி இருந்துச்சு. பட் ஆனால் அந்த விலைக்கு தகுந்த மாதிரியான ஒர்க்கு அதில் வந்து இருக்குது, ஓகேங்களா. அதனால் அந்த எனக்கு அந்த ஷவர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிடுச்சுங்க. இந்த பிள்ளைங்க தான் ஃபஸ்ட்டு அங்கே குளிச்சுது. இப்போ இங்கே மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தால் பார்த்தோன்னா இந்த இடத்துல சின்னதாக வந்து ஒரு பால்கனி மாதிரி இருக்கும், அவங்க மட்டும் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் இங்கேருந்து நல்லா பார்க்குறதுக்கு வியூ நல்லாயிருக்கும், நல்லா காற்று வந்துச்சு. இந்த ஸ்டீல் ஒர்க்கு, இந்த கண்ணாடி, இது எல்லாமே வந்து என் தங்கச்சி வீட்டுக்கார் தான் பண்ணாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வெளியில் அந்த வி மாதிரி மாடல் கூட வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நான் தொட்டு பார்த்தேன். மேலேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் தெரு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நல்லா இதாக இருந்துச்சு. இப்போ வந்து மேலே மாடியில் வந்து ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டோமா, அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து வராண்டா மாதிரி ஒரு ஓப்பன் பிளேஸ் மாதிரி இருக்குங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபேமிலியோடு எல்லோரும் வரோம் அப்படின்னம்னா ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உள்ளே வந்து இங்கே வந்து நல்லா உட்காந்துட்டு ஹாயாக உட்காந்துட்டு பேசிக்கிட்டு சாப்பிட்லாங்க, அது நல்லா ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும், ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸாக இருக்கும். இங்கேயும் வந்து ஃபேன் போட்டிருக்காங்க, பட் ஆனால் ஃபேனே தேவையில்லை, ஏன்னா நமக்கு வந்து ஈவினிங் டைமில் போனோம்னா நல்லா வந்து காற்று வரும், நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். மதிய டைமில் வேணால் கொஞ்சம் வெயிலாக இருக்கலாம், மற்றபடி வந்து எதிர் வெயில் எது அடிச்சிச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். நான் மேக்ஸிமம் வந்து இங்கே தான் போய் உட்காந்து ஏதாச்சும் ஜாலியாக இருக்கும், நல்லா காற்று வரும், நல்லா சூப்பராக இருக்கும். இதுலேயும் பார்த்தோன்னா மேலே அந்த வுட்டுலே அந்த டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கீழேயுமே வந்து வுட்டு மாதிரி மெத்தட்லேயே வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்களோட அந்த எங்கள் தெருவில் உள்ள மாரியம்மன் கோவில் கூட எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தோம்னா நல்லா தெரியுது. ஆக்சுவலாக இப்போ எங்கள் வீட்டு மேலே மாடியிலேருந்து பார்த்தோன்னா இந்த சைடு பார்த்தோன்னா மாரியம்மன் கோவில் தெரியும், எயித்தாப்பில் பார்த்தோன்னா சிவன் கோவில் தெரியும். இதுவே வந்து நான் ரொம்ப வந்து பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. வீடு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மேலே மாடி வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். எனக்கு TNPSC Group 2 வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சுங்க, அதை நான் அடுத்த வீடியோவில்